பிறந்தது முதல் அழுவதற்கும் ஏன் பிறந்தோம் என நொந்து கொள்வதற்கும் இவ்வுலகத்தின் பாடுகளுக்கு மத்தியில் கிடைக்கும் சொற்ப இன்பத்தை அனுபவித்து நோயுடனும் வலி வேதனையுடனும் நம்பிக்கை இல்லாமல் மறிப்பதற்காகவா தேவன் மனிதர்களை படைத்தார்? இல்லை. எலென் ஒயிட் அம்மையார் ஒருமுறை தரிசனத்தில் பரலோகத்திற்கு கொண்டு போகப்பட்டார். அந்த உலகத்தை விவரிக்க மொழிகளும் அவைகளின் வார்த்தைகளும் போதவில்லை என்றார். மற்ற உலகங்களை சென்று பார்க்க அவருக்கு சிட்டைகள் கொடுக்கப்பட்டன. அவ்விடத்தின் பொருட்கள் மிகவும் பசுமையாக இருந்தன. அங்கிருந்த மக்கள் வெவ்வேறு உயரங்களில் அழகிய உன்னதமான தோற்றத்தில் காணப்பட்டனர். அவர்கள் இயேசுவின் சாயலை பெற்றிருந்தனர். அவர்கள் சுதந்திரமாக சந்தோஷமாக இருந்தனர். பரலோக குடும்பமும் பூலோக குடும்பமும் ஒன்றுபட்டு வாழும் அக்காட்சியை காண காண இன்பமாக இருந்தது. நம் இரட்சகரின் வருகைக்காக நாம் வெகு காலம் காத்திருந்தாலும் அதை குறித்த வாக்கு தத்தங்கள் நிச்சயமானவையாகும். அவர் நம்மை ஜீவ நதியண்டை வழிநடத்தி இவ்வுலகில் நமது குணங்களை பூரணப்படுத்த தம்முடைய தெய்வீக ஏற்பாடுகள் மூலம் என்னவெல்லாம் செய்தார் என்ற மறைப்பொருள்களை நமக்கு விவரிப்பார். அங்கே ஏதேன் புதுப்பிக்கப்படுவதை நாம் நமது சொந்த கண்களால் பார்ப்போம். இவ்வுலகத்தில் உள்ள அழகானவை அனைத்தும் நமது பரலோக வீட்டின் கண்ணாடி கடலையும் பசும் பச்சை வயல்களையும் அசைந்தாடும் மரங்களையும் ஜீவ ஊற்றுகளையும் பிரகாசமான நகரத்தையும் வெண்ணங்கி தரித்த பாடகர்களையும் நினைப்பூட்டட்டும். இவற்றின் அழகையும் மேன்மையையும் எந்த ஒரு ஓவியனாலும் வரையவும் முடியாது, எந்த ஒரு மனிதனாலும் விவரிக்கவும் முடியாது. ஏதேனின் வாழ்க்கை இன்பமயமானது. இங்கே உள்ள அவசர வாழ்க்கை அங்கே இல்லை. ஒளியின் உடையை தரித்து கொண்டு இயற்கையின் மத்தியில் ஜீவனளிக்கும் காற்றை சுவாசித்து ஆரோக்கியம் மட்டுமே அளிக்கக்கூடியவைகளை புசித்து களைப்பை ஏற்படுத்தாத மகிழ்ச்சியை மட்டுமே அள்ளித்தரும் வேலையை செய்து தேவனுடனும் அவருடைய தூதர்களுடனும் ஒரு ஐக்கிய உறவில் சதா காலமும் வாழும் ஒரு வாழ்க்கை. இந்த வாழ்க்கையை தான் நித்தியத்திற்கும் நமக்கு கொடுக்க தேவன் விரும்புகிறார். ஆதாமேவால் எதினால் ஏதேனை முதல் முறை இழந்தார்களோ அதை நாம் இந்த முறை இழக்கலாமா? தனிப்பட்ட விதத்தில் தேவனுடன் இணைவோம். குடும்பமாக தேவனுக்குள் ஐக்கியப்படுவோம். சபையாக அவரை கொண்டாடுவோம். சமுதாயத்திற்கும் இவ்வுலகிற்கும் அட்வெந்த குடும்பங்களாக சாட்சி பகர்வோம். இதை கேட்டுக்கொண்டிருக்கும் சகோதரனே, சகோதரியே, அந்த ஏதேன் இல்லத்தின் வாழ்க்கைக்காக ஆயத்தமாவோமா?